கிஸ்பை தாக்க இஸ்டேல் அவசர கூட்டம் ஈஸ்டெல் ராணுவத்தளங்கள் மீது கடும் ரொக்கெட் தாக்குதல் படித்த ஏவுகணிகள் பலர் காயம் லெபனன் விமானத்தளம் பூட்டு விமானங்கள் திசை திருப்பல் படிக்கும் ஏவுகணிகள் அலறம் சாயுன்கள் இவை பிரதான தலைப்பு செய்திகள் பந்தாட்ட மைதானத்தின் மீது நடத்தியதாக சுமத்தி வருகின்றது அதன் அடிப்படையில் அந்த தாக்குதலில் பன்னிரவு சிறுவர்கள் பலியாகியும் மேலும் மூன்றுக்கு மேற்பட்டவர்கள் காயமடைந்தும் ஒருவர் காணாமல் போயுள்ளதாக தெரிவிக்கப்பட்டிருந்தது அதனை அடுத்து தற்பொழுது காபினெட் அவசரமாக கூடி பதிலடி தாக்குதலை நடத்த வேண்டும் என்கின்ற ஒப்புதல் அளிக்கப்பட்டுள்ளது அதனை அடுத்து லெபனான் மீது மிக முக்கியமான மிகப்புறம் தாக்குதலை நடத்துவதற்கு தற்பொழுது இஸ்ரேல் தயாராகி வருகின்றது அதனையடுத்து தற்பொழுது லெபனானுடைய பேரூட் விமானத்தளம் எவ்வளவு தாக்குதல் நடத்தக்கூடும் என்கின்ற அச்சம் காரணமாக விமானங்கள் திசை திருப்பப்பட்டிருக்கின்றன அதேபோல லெபனான் கிஸ்புல்லா போர்ப்படைகளின் மிக முக்கிய ஆயுத களஞ்சியங்கள் ஏவுகணை தளங்கள் படைத்தளங்கள் உள்ளிட்டவற்றை தாக்குவதற்கு தற்பொழுது இஸ்ரேல் தயாராகி வருவதால் அதற்கு பதிலடி தாக்குதல் நடத்த ஈஸ்புல்லாவும் தயாராகி கொண்டிருக்கிறது இதனால் இரு நாடுகளுக்கும் இடையில் போர் பதட்டம் அதிகரித்து காணப்படுகின்றது தமது நாட்டின் எல்லையோரம் மீது கடும் தாக்குதல் நடத்தும் இஸ்ரேல் பதிலடி தாக்குதலை நடத்தி கொண்டிருக்கும் இஸ்புல்லா இஸ்ரேல் கடந்த இருபத்தி நான்கு மணித்தேலத்தில் லெபனன் எல்லையோரமாக உள்ள மக்கள் குடியேற்ற திட்டங்கள் மற்றும் ஆழ ஊடுருவி தாக்குதலை நடத்தி வருகிறது அதற்கு பதிலடியாக திருப்பி அடிக்கும் தாக்குதலை தற்பொழுது போர் போர்படைகளை நடத்தி வருகின்றனர் வடக்கு இஸ்ரேல் பகுதிகள் பல நகர்ப்புறங்கள் மீது ரொக்கெட் தாக்குதல் விமானங்கள் மூலம் தாக்குதல் நடத்தப்பட்டு கொண்டுள்ளது இதனால் இஸ்ரேலுடைய அங்கும் சாயரங்களை அலறிக்கொண்டுள்ளது அதேபோல இஸ்திரேலிய ராணுவத்தின் இரண்டு மிகப்பெரும் முகாம்கள் மீதும் தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது சட்டுலா செட்டில்மெண்ட் பகுதியில் உள்ள பகுதிகள் மீதும் அடுத்து ஆயுத களஞ்சியங்கள் மீதும் தாக்குதலை நடத்தியதாக இஸ்புல்லா போர் படைகள் தெரிவித்திருக்கின்றன இந்த தாக்குதலில் ஏற்பட்ட முழுமையான சேது விவரங்கள் இதுவரை வரவில்லை யுக்ரைன் ரஷ்யாவுக்கு இடையில் கடும் யுத்தம் ரஷ்யாவின் தாக்குதலில் எட்டுக்கு மேற்பட்ட மக்கள் படுகாயம் அதில் காயமடைந்தவர்கள் இருவர் சிறுவர் என தெரிவிப்பு ரஷ்யா இராணுவத்தினர் உக்ரைனுடைய உள்கட்டமைப்புகளை கடந்த நாற்பத்தி எட்டு மணி தேர்தல் தாக்கி அழித்திருந்தனர் அதனை அடுத்து தற்பொழுது கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் புதிய தாக்குதலை தீவிரப்படுத்தி இருக்கின்றனர் ரஷ்யாவின் நிக்போல் பகுதியில் நடத்தப்பட்ட தாக்குதலில் எட்டு பொதுமக்கள் படுகாயமடைந்தனர் அவ்வாறு காயமடைந்தவர்களில் இரண்டு சிறுவர்கள் உள்ளடங்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது நூற்றி நாற்பத்தி ஐந்து உள்கட்டமைப்புகள் அடித்து நொறுக்கப்பட்ட நிலையில் தற்பொழுது இடைவிடாது நடத்தி கொண்டிருக்கும் ஏவுகணை தாக்குதலினால் இச்சையிலுடைய அடுக்குமாடி கட்டடங்கள் தீப்பற்றி எறிகின்ற காட்சிகள் காணப்படுவதுடன் பல கட்டடங்கள் சேதமாகியுள்ளன மக்கள் வாழ்விடங்கள் மீது குறிவைத்து தாக்குதல் நடத்தப்பட்டு வருவதால் அந்த மக்கள் அங்கிருந்து தற்பொழுது அகதிகளாக ஓட்டம் முடித்து வருகின்றனர் இரண்டு வருடங்கள் கழிந்து நடக்கும் இந்த யுத்தத்தில் போல தற்பொழுது யுக்ரைனும் பல சேதங்களுக்கு உள்ளாகி வருகின்றது உக்ரைனுடைய உள்கட்டமைப்புகள் பலமான சேதங்களுக்கு உள்ளாக்கிய நிலையில் தொடர்ந்தும் பல பகுதிகளில் மின்சாரங்களின்றி மக்கள் தவித்து வருவதாக சமூக வலைத்தளங்களூடாக மக்கள் தமது கருத்துக்களை பதிவு செய்திருக்கின்றனர் காத்திருங்கள் உறவுகளை மிகவும் புதியதொரு செய்தியுடன் உங்களை சந்திப்போம் அதுவரை நன்றி வணக்கம் கூறி விடைபெற்றுக் கொள்வது உங்கள் நண்பன் வன்னிமேந்தன்